அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீ வித்தவுட் மெடிடேஷன், அதாவது தியானமோ மற்ற சடங்குகளோ இல்லாமல் ஒரு மனிதன் மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? 24 hours என்று சொல்ல முடியாது. மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீயாக, அதாவது நெகட்டிவ் டென்ஷன்ஸ் ஏறிடாமல், உடம்பு இயங்கும் வரை, உயிர் இருக்கும் வரை, உணர்வுகள் இருக்கும் வரை, பாடியில் ஒரு மெலோடியஸாக டென்ஷன் இருக்கும். டென்ஷன் என்பது அது பாசிட்டிவான வைப்ரேட்டிங் டென்ஷன். அப்போ இந்த நெகட்டிவான டென்ஷனே வராமல் மேக்ஸிமம் மெடிடேஷனுக்கும் போகாமல், ரொம்ப முக்கியமான விஷயம், தியானத்துக்கு போகாமல், இவங்க சொல்லக்கூடிய எந்த பாலிசிக்குள்ளேயும் போகாமல், இவங்க சொல்கிறக்கூடிய சாண்டிங் அதையெல்லாம் எதுக்குள்ளேயுமே போகாமல் இருக்க முடியுமா என்பதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது, மேக்ஸிமம் அதனால் செய்ய முடிகிறது என்பதை நான் உணர்கின்றேன். அதனால தான் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், செல்ஃப் ரியலைசேஷன் ஃபார் மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீ வித்தவுட் மெடிடேஷன் என்று வைத்துக்கிறேன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபார் மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீயினுடைய பகுதியை பேசுகின்றேன். அதற்கு இந்த பகுதிக்கு நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் பகுதியாகவே வைத்து 35வது பகுதியாக நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். அப்போ இதில் என்னென்ன கிடைக்குது? மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீக்கு நம்ம தொடங்கிட்டோம்னா, மேக்ஸிமம் எவர் டர்ம் மெமரி, எப்போவுமே மறக்காத ஒரு மெமரி, ஒரு நினைவாற்றல் வர முடிகிறது. மேக்ஸிமம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உடம்பெல்லாம் இருக்கும், மூளையெல்லாம் இருக்கிறது, இன் பாடி, மைண்ட், இன்டலெக்ட். இப்படி இருப்பதனால ஒரு யூனிவர்சலாக, ஒரு கிரியேட்டராக, உலகத்தரமான ஒரு படைப்பு திறனாளியாக மாற முடிகிறது. அந்த மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீ இருப்பதனால மேக்ஸிமம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டிலே நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் மனதையும் அறிவையும் மூளையையும் செல்களையும் வைத்து கொள்ள முடிகிறது. இந்த மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீனால் எந்த நேரமும் ஒரு அன்கன்சபிள் தேஸ்டி டுவர்ட்ஸ் அவர் கோல், அது எதாக இருக்கட்டும், கடவுளை தேடுவதாக இருக்கட்டும், அறிவியலை தேடுவதாக இருக்கட்டும், அறிவை தேடுவதாக இருக்கட்டும், புதிதாய் பிறப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே இது பயன்படுகிறது. அதற்கு பிறகு செல்ஃப் ஹீலிங் என்று உலகம் பூரா பரவி வரக்கூடிய அந்த மேக்ஸிமம் ஹெல்த்தாக இருக்க முடிகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்களும், உடம்பில் இருக்கக்கூடிய 120 டிரில்லியன் நியூரான்களும் சூப்பர் கம்ப்யூட்டர்களாக மாறுகின்றன. ஆனால் அதனால் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் தானாகவே இயக்க முடிகிறது. இதனால் என்ன நடக்கிறது என்றால், நம்மளுடைய டிஎன்ஏக்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்களுடைய வளர்ச்சி எலைட் ஆகி, எலிவேட் ஆகி, என்லைட்டனிங் ஆகி, உலகத்தில் இருக்க ரகசியங்களையெல்லாம் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் உட்பட நமக்குள்ளே கொண்டு வர முடிகிறது. இதன் மூலம் நம்மளுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் இருக்கிறதல்லவா, பன்முக அறிவு ஆற்றல்கள், குறைந்தது 8 ஆற்றல்களை முதலிலே இனம் காண முடிகிறது. அதற்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் கூறிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபினிட் இன்டெலிஜென்சஸ் உணர முடிகிறது. அதற்கு பிறகு நமக்குள்ளே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காஸ்மிக் இன்டெலிஜென்சஸ், காஸ்மிக் எனர்ஜி அனைத்தையும் ஓரளவுக்கு உணர்ந்து இந்த பிறவியினுடைய ரகசியம் புரிகிறது. அங்கேதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அந்த கான்செப்டை புரிய முடிகிறது. அந்த இறைவனடி சேருதல் என்பதே இறை என்பதை இயற்கையாகவும், இறை என்பதை
இறைமையாகவும் புரியும் உணர்வுகள் ஏற்படும். அந்த ஒரே சக்தி கடவுள் என்று பெயரிடப்பட்ட நாம் தான் கடவுள் என்று பெயரிட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பெயரிடுவதற்கு முன்னாலே அனாதியாக நின்ற ஒரு சக்தி தான் அந்த சக்தி. இதில் என்ன ஒரு ரகசியம் என்றால், இதை படிப்படியாகத்தான் பல வருடங்கள் பயிற்சி செய்தேன். அந்த பயிற்சி செய்யும் முறைகளில் நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் அது நமக்கு இந்த வழியை காட்டுகிறது, அதாவது மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீயாக, மேக்ஸிமம் எவர்டம் மெமரி பவராக, மேக்ஸிமம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக, மேக்ஸிமம் கிரியேட்டராக, மேக்ஸிமம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டாக, மேக்ஸிமம் பிரெயின் ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டு நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை உணர்வதற்கும், நியூரோ சயின்ஸ் என்பதை பற்றி உணர்வதற்கும், எபிஜெனடிக்ஸ் என்பதை பற்றி உணர்வதற்குரிய அத்தனை ரகசியங்களும் நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். இதற்கு நான் ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றேன், நமக்குள் நடக்கிற விஷயம் என்பது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும். உன்னை அறிந்தால் என்பது எல்லாருக்கும் தெரியும். நோ தை செல்ஃப் எல்லாருக்கும் தெரியும். அந்த உன் என்ற ஒரு வார்த்தைக்குள் எத்தனை இருக்கிறது என்பதை முதலிலே உடலியல் ரீதியாக, அதாவது ஃபிசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதற்கு பிறகு மெட்டாஃபிசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த இரண்டும் இணைந்தும் பிணைந்தும் இயங்கும் போது இந்த உடலுக்குள்ளே ஆத்மாவின் கருவியாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உடலுக்குள்ளே எப்படியெல்லாம் அதை நாம் சரியாக முறையாக பயன்படுத்த முடியும், உணர முடியும், அப்படி உணரும்போது தான் நமக்கு சாதாரணமாக ஒரு கான்சியஸ் லெவலில் இருந்தது சப்கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு போய், சப்கான்சியஸ் லெவலில் இருந்தது சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு போய், சூப்பர் கான்சியஸ் லெவலிருந்து சுப்ரீம் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பதை ஓரளவுக்கு உணர முடிந்தது. இந்த உணர்ந்த அனைத்தையும் நாம் அப்படியே உணர்ந்தது மாதிரியே நாம் உங்களிடம் பதிவு செய்ய முனைகின்றேன். இதில் நாம் முதல் அந்த உன் அல்லது தன் அல்லது செல்ஃப், நீங்கள் முதல்ல எடுத்த உடனே செல்ஃப் என்பது உங்களுக்கு முதல்ல இதை தாண்டினால்தான் வர முடியும். செல்ஃப் என்றால் சோல் என்று சொன்னவுடன், நான் என்பது ஆன்மா, நான் உடல் அல்ல, உயிர் அல்ல, மனம் அல்ல என்று சொல்லிக்கொண்டே போவதை இவர்கள் கடத்தால்தானே அந்த சோல் நான் ஆன்மா என்று புரிய முடியும். அதை கடப்பதற்கே இவர்களுக்கு உடல் வேண்டும், அதை கடப்பதற்கே இவர்களுக்கு எண்ணம் வேண்டும், அதை கடப்பதற்கே இவர்களுக்கு அறிவு வேண்டும், அதை கடப்பதற்கே இவர்களுக்கு நுண்ணறிவு வேண்டும், அதை கடப்பதற்கே பகுத்தறிவு வேண்டும், அதை கடப்பதற்கே மனச்சாட்சி வேண்டும் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எவரெஸ்டுடைய உச்சத்தை அந்த ஃபஸ்ட்டு உச்ச அந்த ஜெனித் ஆஃப் தி இதை அடைவதற்கு கீழிருந்து நடக்கணும் அல்லவா? ஒரு துளியாக சேர்ந்தது தானே வெள்ளமாக வருகிறது என்று சொல்கிறது மாதிரி, எல்லோருக்கும் எடுத்த உடனே ஆன்மாவை புரிய வைத்த உடனும் ஆன்மாவை புரிய மாட்டேன் என்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். கடவுளை புரிய கிடையவே கிடையாது. கடவுளை புரிய வேண்டியதுக்குரிய எந்த பயிற்சியுமே உலகத்தில் கிடையாது. நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இப்போ யாருமே அதை புரிய முடியாமல் அலைகிறோம். பல கோடிகளில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும். அதை எளிமைப்படுத்துகிறோம். கடவுளை மட்டும் புரிவதல்ல, உன்னுடைய அகத்தாய்வு மட்டுமல்ல, உன்னுடைய புறத்தாய்வு, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உள்ளும் புறமும் இருக்கிற அத்தனையும் உணர வேண்டும். அந்த உணர்ந்து கடந்து போனாத்தான், எப்படி வந்து குழந்தையாக பிறந்து அப்புறம் சிறுவனாக இருந்து அப்புறம் இளைஞனாக இருந்து அப்புறம் முதுமையாக இருந்து எத்தனை பருவங்கள், 6 பருவங்களை கடக்கிறோமோ, இது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும், உள் உறுப்புகள் எப்படி நத்தத்தை இரத்த ஓட்ட மண்டலமாக, காற்றோட்ட மண்டலமாக எப்படி தன்னைத்தானே அது உள்ளே வாங்கினவுடனே எப்படி இயங்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறதோ, அந்த காலம் கருதி எல்லாமே காத்திருக்கிறதல்லவா? அது மாதிரியே மனிதனுடைய இந்த ரீச் அடையணும் இல்லையா? நான் சொன்ன முதல்ல சொன்ன மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீ, மேக்ஸிமம் நினைவாற்றல், மேக்ஸிமம் படைப்புத்திறன் என்பதற்கு குழந்தைகளிலிருந்து வளர்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து. அந்த குழந்தைகளிலிருந்து வளர்க்குவதற்கு
அந்த குழந்தைகளிலிருந்து வளர்ப்பதற்கு 19 வயது என்று குறித்தாலும் குழந்தைகளை வளர்க்கும் முறைகள் நாம் முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து ஒவ்வொரு குழந்தையும் அந்த நிகழ்விற்குள் நீங்கள் ஈடுபடுத்தினார்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குழந்தையினுடைய எழுச்சி புரியும். அதற்கு ஒரு சிலபஸ் வகுத்திருக்கிறேன். முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் அண்ட் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ். அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்லேருந்து 8 ஸ்மார்ட்ஸ்கள் இருக்கிறது. பாடி ஸ்மார்ட், வேர்ட் ஸ்மார்ட், பீப்புள் ஸ்மார்ட், செல்ஃப் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட், மேத் ஸ்மார்ட், மியூசிக்கல் மார்ட்ஸ் அண்ட் நேச்சுரலிஸ்டிக் மார்ட்ஸ். இதற்கு பிறகு எல்கையற்ற அறிவு மரபணு திறன்கள் இருக்கிறது. இதை முதலிலே இனம் காண வேண்டும். அதை இனம் காணுவதற்கு 2 முறைகள். ஒன்று, மேனுவலாக நீங்களே இனம் காணலாம். குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் அல்லது சூழல்களை வைத்து இனம் காணலாம். அதற்கு பிறகு இதை இஇஜி மூலமும் பெட் ஸ்கேன் மூலமும் இனம் காணலாம். இதை இனம் கண்டு எந்த அறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி இப்படி முதல்ல எடுத்துக்கொள்வோம், இந்த 8 அறிவுகள் எந்த அறிவு முதல் நிலையில் இருக்கிறது, அந்த முதல் நிலையில் மியூசிக்கல் ஸ்மார்ட் இருக்கா அல்லது மேத் ஸ்மார்ட் இருக்கா அல்லது வேர்ட் ஸ்மார்ட் இருக்கா, இப்படி 8 அறிவுகளிலும் எது முதல் நிலையில் இருக்கிறது, அதை பகுத்து பார்த்து அதற்கு தகுந்தபடி அந்த மனிதனுக்கு, அந்த குழந்தைக்கு, அந்த மாணவனுக்கு நாம் சூழலை உருவாக்கி உள்வாங்குதல் ஏற்படுத்த வைக்க வேண்டும். அந்த மரபணு திறன்களுக்கு தக்கபடி சூழலை உருவாக்க வேண்டும். சூழலை உருவாக்கி உள்வாங்க வைக்க வேண்டும். இதற்கு பிறகுதான் அந்த குழந்தையிலிருந்து, அந்த மனிதனிலிருந்து, அந்த மாணவனிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் ரீகால் பண்ணி ரிமெம்பர் பண்ணும்போது தான் அந்த பதிவுகள் நமக்கு பிடிபடும். அந்த பதிவுகள் இருக்கும்போது தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயினும் நாம் ரீகலெக்ட் பண்ணும்போது, ரிமெம்பர் பண்ணும்போது தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். இதுதான் இந்த குழந்தையினுடைய இன்றைய உள்வாங்குதல் என்று பார்க்கும்போது, அந்த உள்வாங்குதலையும் அவர்களுடைய இன்டெலிஜென்சஸையும் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி நாம் ரெண்டையும் கலந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் இந்த பார்க்கும்போதே அவர்களுடைய பிரெயின் ஸ்டேட்டஸ், அவருடைய பாடி ஸ்டேட்டஸ், அவர்களுடைய எனர்ஜி ஸ்டேட்டஸ், அவர்களுடைய அன்கன்சபிள் தேர்ஸ்டி ஸ்டேட்டஸ், அவர்களுடைய இன்டலெக்சுவல் ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு புரியும். அந்த குழந்தைகளுடைய இயக்கத்தை வைத்தே புரிய முடியும். இது குழந்தையாக இருக்கட்டும், மாணவனாக இருக்கட்டும், கணக்கு பண்ணிக்கணும். ஆனால் முதல்ல நம்ம இந்த சிலபஸை நிச்சயமாக கொண்டு வர்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், ஃபோக்கஸ் ஆன் தட் இன்டெலிஜென்சஸ் தட் இஸ் அப்சர்வேஷன், தென் அதற்கு பிறகு ரீகாலிங் த ரெஜிஸ்ட்ரேஷன், தென் அவர்களுடைய பிரெயின் ஸ்டேட்டஸ், பாடி ஸ்டேட்டஸ், இன்டெலெக்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சரியான கட்டமைப்பால் ஒரு மனிதன், நான் முதலிலே கூறினேன் அல்லவா, அந்த 24 hours என்பது ஒரு கொஞ்சம் எக்ஸாகரேஷனாக இருக்கும். 24 hours மேக்ஸிமம் டென்ஷன் ஃப்ரீயாக, 24 hours எவர் டம் மேக்ஸிமம், அந்த மேக்ஸிமம் ட்ரவிட போட்டுங்க, 24 hours மேக்ஸிமம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக, 24 hours யூனிவர்சல் கிரியேட்டராக, 24 hours மெடிடேட்டிவ்ஸில் இருப்பவர்களாக, 24 hours பிரெயினை ஒழுங்காக மெலோடியஸாக 100க்கு 100 வயர் பண்ணி ஃபயர் பண்ணி ரீப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய ஒரு உணர்வாளனாக, 24 hoursம் தன்னுடைய மரபணு திறன்களை எவால்வேட் பண்ணி என்லைட்டனிங் பண்ணக்கூடிய ஆற்றலை ஒரு தனி மனிதன் பெறும்போது உலகத்தினுடைய கடைசி சாதனைகளை அறிந்து தனக்குள்ளே கிடைத்த சாதாரண அறிவு, தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்கையற்ற அறிவு, இந்த காஸ்மிக் இந்த பிரபஞ்சம் பூரா பரவி இருக்கின்ற அத்தனை அவர்களையும் எபிஜெனடிக்ஸ் என்ற அறிவியல் கூற்றின்படியே உள்வாங்க முடியும் என்பது என்னுடைய இன்றைய கருத்து. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கின்றேன், இருந்தாலும் இதை சுருக்கமாக தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை பற்றி ஒவ்வொரு விளக்கமும் மறுபடியும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.